நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க போக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும் ஒரு சின்ன ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ போன தடவை நம்ம சொல்லியிருப்போம், இப்போ ரீசெண்ட் மார்க்கெட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த 16800 வந்து லெவல்ஸ்ல இருந்து சப்போர்ட் மார்க்கெட் எங்க வேணாலும் எடுக்கலாம் அப்படின்ட்டு 200 டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லியிருப்போம். டெக்னிக்கலா கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கிருந்து மார்க்கெட் ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்தது. பட் இப்போ கரெக்டா ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு மார்க்கெட். சின்னதுன்னு சொல்றதை விட கொஞ்சம் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சொல்லலாம். ஸோ அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஸோ கொஞ்சம் காஷியஸா ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு வாரமா தான் இந்த வாரத்தை நான் பாக்குறேன். ஸோ இப்போ இந்த வாரம் அவுட்லுக் நம்பர்ஸ் படி பார்ப்போம். நம்ம இப்போ இந்த இண்டெக்ஸ் கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா 17,450 இந்த லெவல்ஸ், இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஆக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை கடந்து மேல போனா அங்கிருந்து ஒரு 400-500 பாயிண்ட் வரை மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ப்ரொவைடட் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணா. இப்போ முடிஞ்ச அளவு குளோபல் மார்க்கெட்ஸ் ஒரு திசையில போனாலும் அதுக்கான ஒரு எஃபெக்ட் இந்தியன் மார்க்கெட்ல கொஞ்சம் கம்மியாவே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் காஷியஸா இருக்க வேண்டிய ஒரு ஸ்டாண்ட்ஸ் அப்படிதான் பார்க்கணும் நம்ம. ஸோ அந்த வகையில 17,430-450 இந்த ஜோன்ஸ்க்கு மேல போகும்போது 17,800-900 ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸா இருக்கும். ஸோ அது அவ்வளவு சீக்கிரம் அதை விட்டு மேல போகுமா அப்படிங்கறத இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து வர அவுட்லுக்கை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன்ஸ் மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா 17,200 அப்படிங்கிறது ஒரு இனிஷியல் சப்போர்ட், அது கிட்டத்தட்ட ஒரு சின்ன சப்போர்ட் ஜோன்ஸ்னு சொல்லலாம். அது ஹோல்ட் ஆகணும். இந்த 17,200 கீழே போச்சு அப்படின்னா 16,850 16,950 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கும். மறுபடியும் அந்த 200-day மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு போன தடவை வீடியோல சொல்லியிருந்திருப்போம். நம்ம க்ளோசிங் பேசிஸ்ல அது கீழே ஆனாலும் மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேல வந்துருச்சு. பட் இப்போ மறுபடியும் இந்த ஜோன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஜோன். ஒருவேளை அந்த 16,850 அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் விட்டுருச்சு அப்படின்னா அங்கிருந்து ஒரு 400-500 பாயிண்ட்ஸ் டவுன் சைட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் அவுட்லுக். குறிப்பா செக்டர் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா ஐடி மெட்டல் செக்டர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ ஒரு சின்ன புல் பேக் வந்திருக்கு. இது ஒரு மேஜர் ட்ரெண்ட் வருஷம் சொல்ல முடியாது, இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ரொம்ப அதிகமா மேல போகும்போது அதுல ப்ராஃபிட் புக்கிங் வாய்ப்புகளை நீங்க பார்க்கலாம். ஸோ மேபி ஒரு வேல்யூ பையிங்னு சொல்லக்கூடிய ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 52-week லோக்கு கீழே போயிருந்தது இல்லையா? ஸோ அதனால வேல்யூ பையிங்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் வரலாம். இல்ல ஷார்ட் கவரிங் கூட நடக்கலாம் ட்ரேடர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லும் போது. மெட்டல் செக்டர்ஸ்க்கும் அதே மாதிரிதான். மெட்டல் செக்டர்ஸ் கொஞ்சம் மேல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் தான் சொல்லுது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வாரம். அப்படி இருந்தாலும் அது பை சிக்னல்ஸ்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வாங்கிட்டு கம்மியான ப்ராஃபிட்ஸ்ல வெளியே வந்துடலாம். மேபி இன்ட்ராடேலயும் உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்க வெளியே வந்துடுறது நல்லது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பையிங் ஹியூஜ் எக்ஸ்போஷர் இதெல்லாம் வந்து எடுக்க வேண்டாம் இப்போதைக்கு அந்த செக்டர்ஸ்லயும். இப்போ போன வாரம் நம்ம குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் சொல்லணும் அப்படின்னா தேஜஸ் நெட்ஒர்க்ஸ், ஹிமாச்சல் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லியிருந்திருப்போம். ஒரு 7-10% ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தந்திருக்கும். வார்ஷிப் ஸ்டாக்ஸ் சொல்லவே வேண்டியதுல எல்லாமே வந்து எங்க போய் நிக்கும்னு தெரியாத அளவுக்கு பயங்கர புல்லிஷா போயிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு கொஞ்சம் நீங்க ப்ராஃபிட் புக்கிங் ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பண்றவங்களும் ரொம்ப அதிகமான குவான்டிட்டிஸ்ல பண்றவங்களும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் அதுல பண்ணிட்டு கம்மியான லெவல்ஸ்ல மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் சொல்றது எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நீங்க உங்களோட ஆலோசனையோ உங்களோட சுய முடிவை எடுத்துக்கணும் அப்படிங்கறத என்னோட வேண்டுகோள். ஸோ அதே மாதிரி இன்னொரு செக்டர் ஒரு கவனிக்கத்தக்க செக்டரா மாறி இருக்கு லாஸ்ட் வீக். அது எந்த செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டர். டெக்ஸ்டைல் செக்டரை பத்தி டீடைல்டு அவுட்லுக் நம்ம இன்னொரு வீடியோல போடுவோம். இது மார்க்கெட் வீடியோ ஷார்ட்டா போடணும் அப்படிங்கிறதுக்காக டெக்ஸ்டைல் செக்டர்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வால்யூம்ஸும் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற பத்தி மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். நியூஸ் என்ன அப்படின்னா இந்த செக்டர்ஸ் வந்து ரொம்ப பீட் அண்ட் டவுன் ஆயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. பீக்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% மேல எல்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து இறங்கி இருந்திருக்கு. அதே சமயம் இந்த லெவல் வந்து ஒரு நல்ல வேல்யூ பையிங்க பார்க்கலாம். இப்ப ரீசன்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிட்டத்தட்ட எக்கனாமிக்கல் கிரைசிஸ்ல 1,500-1,600 டெக்ஸ்டைல் மில்ஸ் அங்க க்ளோசிங் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆன மாதிரிதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப பாகிஸ்தானோட காம்படிஷன் கண்டிப்பா எலிமினேட் ஆயிடும் குளோபல் மார்க்கெட்ல. இப்ப இந்திய டெக்ஸ்டைல் செக்டருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா பார்க்கலாம். அதனாலதான் வந்து இப்ப ரீசெண்டா அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கு மார்க்கெட்ல. ஏன்னா யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்ல ஒரு சில ஷேர்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும். அது ஏன் அப்படிங்கிற நியூஸ் வந்து பின்னாடிதான் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு நம்ம பெர்ஃபெக்டா அந்த டைம்ல கொடுக்க முடியல அப்படின்னாலும் இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுனால இந்த நியூஸ் நம்ம ஷேர் பண்றோம். ஸோ தேஜஸ் நெட்ஒர்க் HFSL கூட வச்சிருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பெனிக்கு ஸ்கோப் கொஞ்சம் மீடியம் டேர்ம்லயும் இருக்கு, அதனால ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்ஸ்க்கு நீங்க விற்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஸ்டாக்ஸ். டெக்ஸ்டைல் செக்டர்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ட்ரைடன்ட் நீங்க பார்க்கலாம்.
அப்புறம் கேபிஆர் மில்ஸ் நீங்க அதை பார்க்கலாம், 550 லெவல்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரைடன்ட் ஒரு 38 ருபீஸ் 20 பைசா நம்ம அப்ராக்சிமேட் அந்த லெவல்ஸ்ல இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். அப்புறம் ஹிமாச்சங்காசி அப்படின்ற மார்க்கெட்ல ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசா வாங்குறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் 107 ரூபாய் 108 ரூபாய் அந்த லெவல்ல இருக்கு. இந்த கம்பெனிஸ்லயும் ஒரு ஜம்ப் எதிர்பார்க்கலாம் நீங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்லயும் இந்த கம்பெனிஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கலாம் அப்ப. சோ பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. சோ கரெக்ஷன்ஸ் வரும்போது நம்ம குறிப்பிட்ட டைம்ல வந்து உங்களுக்கு அதுக்கான அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ மற்றபடி நீங்க வாங்கின ஷேர் எல்லாம் வந்து உடனே ஏறிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து விட்டுருங்க மார்க்கெட்ல. சம்டைம்ஸ் ஒரு சில ஷேர்ஸ் வந்து கரெக்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை பார்த்து நீங்க கவனமாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் ஆனந்த், நன்றி, வணக்கம்.